ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஜாஃப் சமையல் சேனலில் நல்ல காரசாரமான சிக்கன் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணிவிட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் இதுக்கு செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த ரசம் செய்கிறதுக்கு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு புளி சேர்க்க போகிறதில்ல, தக்காளியும் எலுமிச்சப்பழமும் மட்டும்தான். இப்போ சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுக்கிறலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண தக்காளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் வதங்க விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிட்றேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்குற வரைக்கும் நம்ம இதுக்கு தேவையான மிளகு சீரகம்லாம் நம்ம பொடி பண்ணிடலாம். நான் இதுக்கு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். இது கொஞ்சம் குறகுறப்பாக நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணிக்கிறலாம். சின்ன சின்னதாக போன் பீசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா வதங்கட்டும். சிக்கன் நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் சோம்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக புதினா, மல்லி இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். லெமன் ஜூஸ் லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கிறலாம். இப்போ மல்லி இலை, புதினா, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ இதை வேக வைக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1¼ லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா குழைய வேக வைக்கணும். அப்போ தான் அந்த ரசத்தோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்ததும் குக்கர் மூடி போட்டுறேன். 4-5 விசில் வந்து நல்லா வேகட்டும். இப்போ குக்கர் விசில் வந்து முடிஞ்சிருச்சு. இது ரெடி ஆகிட்டான்னு செக் பண்ணிக்கிறலாம். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கிறேன். லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். கொஞ்சம் நேரம் கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நல்ல காரசாரமான சிக்கன் ரசம் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் சிக்கன் ரெடியாக இருக்குன்னா இப்போவே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.